ரோஜா எபிசோட் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் இருந்தால் சுவாசியமாக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் மோதரோ அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செண்பகம் வந்து ரோஜா கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம செண்பகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நினைவு தரும் போது நீ தான் என் பொண்ணாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, அதை விட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம செண்பகம் வந்து நம்ம ரோஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அணு வந்து பயங்கர கோவப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம அணு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரோஜா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா பக்கம் எழுத்துட்டு இருக்கா பாட்டி, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து பாட்டி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு உனக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சு போயிடும், நீ தான் செண்பகத்தோட பொண்ணுன்னு நம்ம நிரூபிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த ரோஜாவது கூஜாவது அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போயிருமே, ரோஜா தான் அவங்க பொண்ணுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்களே, ஐயோ நம்ம மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாட்டி, நான் தான் செண்பகமாவோட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், இன்னும் வேறு யாருக்கு பாட்டி நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதெல்லாம் இப்போ வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லி மழுப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அணு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்சிக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பாட்டி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சிகிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம சாட்சி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் தான் அணு ஒத்துக்கோ, இது வரைக்கும் நம்ம எத்தனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருக்கோம், எல்லா டெஸ்ட்லையும் எப்படி நம்ம ரிப்போர்ட் மாற்றிருக்கோம், அது மாதிரி இந்த ரிப்போர்ட் மாற்றிடலாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே சரஸ்வதி அங்கே இருக்கா, இன்னும் ரொம்ப சுலமாக போயிடும், அந்த ரிப்போர்ட் வந்தோன்னா நீ தான் செண்பகத்தோட பொண்ணு நம்ம நிரூபிச்சிடலாம், இதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அவனும் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாட்சி சொல்கிறேன், இந்த தடவை இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, ரோஜா வேறு இங்கே இருக்கா, செண்பக வேறு இங்கே, சரஸ்வதி வேறு இங்கே இருக்கா, அவதான் செண்பகம் நீங்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சிக்கிட்டு நம்ம அனுபவம் சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம சாட்சி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கவலையப்படாதாலும் நீ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கோ, நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ எப்படி வரக்கூடிய எபிசோட் ரொம்பவே சுவாசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.